Shanmuham Shadgunam Chaiva Kumaram Kulabhushanam Devasenapadim Vande Sarvakaryartha Siddhaye. அன்பார்ந்த கேப்டன் தொலைக்காட்சி நேயர்களுக்கு இனிய காலை வணக்கம். இன்று மங்களகரமான ஹேவிளம்பி நாம சம்வத்சரம், தட்சிணாயன புண்ணியகாலம், ஹேமந்த ருது, மார்கழி 21, ஜனவரி 5, வெள்ளிக்கிழமை, கிருஷ்ணபக்ஷம் சதுர்த்தி திதி, ஆயில்யம் நட்சத்திரம் காலை 9:04 வரை, பிறகு மகம் நட்சத்திரம், பிரீத்தி நாம யோகம், பவம் நாம கரணம். இன்றைக்கு சங்கடகர சதுர்த்தி விரதம். வாரத்தில் வரக்கூடிய விநாயகருக்கு முக்கியமான விரதம். தேய்பிறையில் வரக்கூடிய சதுர்த்தி, அதாவது பௌர்ணமிக்கு பிறகு வரக்கூடிய 4வது நாள் சதுர்த்தி திதி சங்கடகர சதுர்த்தி. அது இன்றைக்கு, அதோடு சேர்ந்து இன்றைக்கு வெள்ளிக்கிழமையாக வேறு இருக்குது. மேலும் இப்போது மகம் நட்சத்திரம். இன்றைக்கு மகம் நட்சத்திரம் சொல்கிறது கேதுவுடைய நட்சத்திரம். கேதுவுக்கு பிரீத்தியை செய்யக்கூடியவர், பிரீத்தி தெய்வமாக இருக்கக்கூடியவர் மகாகணபதி, விநாயக பெருமான். வெள்ளிக்கிழமையில் விநாயகர் வழிபடுறது விசேஷம். அப்படியாக இன்றைய நாள் வந்து சுக்கிரவாரம், வெள்ளிக்கிழமைன்னா சாதாரணமாகவே நமக்கு ஆலயம் போகக்கூடிய பழக்கம், வீடுகளில் பூஜை செய்யக்கூடியது. அதில் பெண்கள் வந்து குறிப்பாக வெள்ளிக்கிழமை விசேஷமாக விரதம் இருப்பாங்க, வெள்ளிக்கிழமை நாளை வந்து வழிபடுவாங்க. அப்படியாக இன்றைய நாள் அதோடு சேர்ந்து சங்கடகர சதுர்த்தியும் வந்துருச்சு. கேதுவுடைய நட்சத்திரமாகவும் இன்றைக்கு இருக்குது. மகம் நட்சத்திரம் காலை 9:04 வருது. அதனால் இன்றைய நாளில் விரதம் இருக்கும்போது, வெள்ளிக்கிழமை விரதம் இருக்கிறதுனால மகாலட்சுமி கடாட்சம் கிடைக்கும். கேதுவுடைய தோஷங்கள் இருந்தால் அதனுக்கு உண்டான பிரீத்தி ஆகும். அதே போல் எந்த ஒரு தடைகள் விக்னங்கள் இருந்தாலும் அதையெல்லாம் நிறைவேறும். இதுவெல்லாம் வந்து அந்த நாளை சிறப்புப்படுத்தி சொல்வதற்காக, இதெல்லாம் செய்கிறதுக்காக தான், இந்த தோஷங்கள்லாம் போகிறதுக்காக தான், யோகம் வர்றதுக்காக தான் விரதம் இருக்கும்னு அவசியமே கிடையாது. அவன் அருளாலே அவன் தாள் வணங்கின்னு சொல்கிறோம். இறைவன் வந்து நினைத்தா தான் நமக்கு வந்து ஆன்மீக ஈடுபாடே இருக்கும், நம்பிக்கையே இருக்கும், ஆலயத்திற்கே போக முடியும். அந்த அபிஷேகங்களை பார்க்கணும், ஆலயத்துக்குள்ளே போகணுன்னாலே ஒரு குடுப்பினை, ஒரு பிரார்த்தனை இருக்கணும், ஒரு பிராப்தம் இருக்கணும். அப்படியாக நம்ம வந்து இந்த பரிகாரங்களுக்காக இல்லாமல் மன நிறைவுக்காக, எப்படி குழந்தைகளுக்கு வந்து நம்ம நல்ல அலங்காரம் பண்ணி பார்க்குறோமோ, குழந்தைகள் செய்யக்கூடிய விஷயங்களை ரசித்து பார்க்குறோமோ, அதுபோல் இறைவனை பார்க்க கற்றுக்கொண்டா மனதில் எப்பயுமே அமைதி சந்தோஷம் இருக்கும். எப்படிப்பட்ட ஒரு இக்கட்டான நிலையிலையும் அவர் இருக்காருன்ற ஒரு நம்பிக்கை இருக்கும், எதுக்கும் தளர்ந்து போக மாட்டோம். அப்படியாக இன்றைய நாளில் விநாயக பெருமானுக்கு விரதம் இருப்போம், மன நிறைவு திருப்தி நிம்மதி அடைவோம். இன்றைய நவகிரக நிலைகள்: கடகராசியில் சந்திரன் ராகு, துளாராசியில் அங்காரகன் குரு, தனுசு ராசியில் சூரியன் சுக்கிரன் புதன் சனீஸ்வரன், மகர ராசியில் கேது. கடகராசியில் இருக்கும் சந்திரன் காலை 9:04 சிம்ம ராசிக்கு பயிற்சி ஆகின்றார். இன்றைய தினபலன்: மேஷராசி அன்பர்களே, ராசிக்கு 4வது இடத்தில் இருந்து சந்திரன் 5வது இடத்திற்கு காலை 9:04 வந்துடுறார். ஏறக்குறைய இன்னும் 1.5 மணி நேரத்துக்குள்ள. அதனால் இன்றைய நாளுடைய அதிகமான நேரம் சந்திரன் 5வது இடம் சிம்ம ராசியில் தான் இருக்க போகிறாரு, கேதுவுடைய சாரத்தில் தான் இருக்க போகிறார். சாரம் கொடுத்த கேது 10வது இடத்துல இருக்கார். உத்தியோகம் சம்பந்தமான உயர்வு நிறைவு போன்ற விஷயங்களுக்கு முயற்சிக்கலாம். பிள்ளைகள் படித்து நன்றாக படித்து ஆனால் உத்தியோகம் கிடைக்காமல் இருக்குன்னு சொல்லும்போது, அவர்களுக்கு நீங்கள் சரியான அறிவுரை கொடுத்து அவர்களுக்கு கிடைக்கக்கூடிய உத்தியோகத்தை ஏற்றுக்கொள்வாங்க. அப்படியாக இன்றைய நாள் வந்து நல்ல ஒரு நிறைவு திருப்தி உயர்வு கிடைக்கக்கூடிய நாளாக உங்களுக்கு அமையும். ரிஷபராசி அன்பர்களே, ராசிக்கு 4வது இடத்துல சந்திரன் இருக்கார். சந்திரன் இப்போது 4வது இடம் சூரியனுடைய வீட்டில் இருக்காரு. உங்களுடைய ராசிநாதன் சுக்கிரன் சூரியனோடு சேர்ந்து 8வது இடத்துல இருக்கார். 8வது இடத்துல 4 கிரகங்கள் இருக்கும்போது சந்திரன் 4வது இடத்துல இருக்கார். மனக்கட்டுப்பாடு அவசியம். ராகு 3வது இடத்துல இருக்கக்கூடிய ஒரு விஷயம் உங்களுக்கு நல்ல துணிவு தன்னம்பிக்கையை கொடுக்குது. இருந்தாலும் பதட்டம் அவசரம் கூடாது. எந்த ஒரு செயலாக இருந்தாலும், எந்த கடமையாக இருந்தாலும் சிந்தித்து நிதானமாக முழு கவனத்தோடு செய்யும்போது, எதிர்காலம் பற்றி பின்விளைவுகளை பற்றி சிந்திக்கும் போது நற்பலன் உண்டாகும். மிதுனராசி அன்பர்களே, ராசிக்கு 3வது இடத்துல சந்திரன் இருக்காரு, கேதுவின் சாரத்தை பெற்றிருக்கார். கேது இப்போது உங்களுடைய ராசிக்கு அஷ்டமஸ்தானத்தில் இருக்கார். ராகு கூட கடகராசியில் 2வது இடத்துல இருக்கிறது, பெரிய கெடுபலன் இல்லைன்னு எடுத்துக்கலாம். ஆனால் கேது பொறுத்த வரைக்கும் 8வது இடத்துல இருக்கிறதுனால நீங்கள் கொஞ்சம் கவனமாக இருக்க வேண்டிய அவசியம் ஏற்படுது. முயற்சி ஸ்தானத்தில் சந்திரன் இருக்கார், கேதுவின் சாரத்தை பெற்று முயற்சிகள் கடுமையாக செய்து பலன் கிடைக்கலன்னா நமக்கு வருத்தம் மேலிடும். அதனால் முதல்லயே எந்த வேலையை செய்யணும், எதை தள்ளி வைக்கணும், யாரோடு சேர்ந்து இருக்கணும், யாரோடு சேரக்கூடாது, எந்த கடமையை வந்து நமக்கு சரியானது அப்படின்னு சிந்தித்து நீங்கள் இந்த நாளை தொடங்கணும்.
ஒரு அட்டவணை போட்டு திட்டமிட்டு நாளை தொடங்கணும். செயல்களை செய்யும்போது எச்சரிக்கை உணர்வோடு இருக்கணும். அப்படி இருக்கும்போது தேவையற்ற நஷ்டங்களையும் தோல்விகளையும் தவிர்க்கலாம். கடகராசி அன்பர்களே, ராசியிலே இருக்கக்கூடிய சந்திரன் காலை 9:04 இரண்டாம் இடத்திற்கு வந்துடுறார். அப்படி இரண்டாம் இடத்திற்கு வரும்போது அவருக்கு கேதுடைய சாரம் கிடைக்கிறது. கேது 7ஆம் இடத்துல இருக்கார், ராசியில் ராகு இருக்கார். குடும்ப நபர்களிடத்தில் அனுசரித்து போகணும், வாழ்க்கை துணை இடத்துல விட்டு கொடுத்து போகணும், நண்பர்கள் உடன் பணியாற்றக்கூடியவர்களை வந்து அனுசரித்து போகணும், பக்குவமாக நடந்து கொள்ளணும். ஒரு விஷயம் முடியாதுன்னு சொன்னாலும் கூட அதை பக்குவமாக வெளிப்படுத்தணும். அப்படியாக இன்றைய நாளில் நீங்கள் நல்ல ஒரு நிதானத்தையும் பொறுமையும் கை கொள்ளும்போது அனைத்தையும் சமாளிக்கக்கூடிய நாளாக இது அமையும். சிம்மராசி அன்பர்களே, காலை 9:04 12ஆம் இடத்திலிருந்து சந்திரன் உங்களுடைய ராசிக்குள்ளே வர, ராசிநாதனாக இருக்கக்கூடிய சூரியன் இப்போது 5ஆம் இடத்துல இருக்காரு, ராசியில் சந்திரன் இருக்கார். அதனால் 5ஆம் இடம் சந்திரன் அப்படின்னு சொல்லும்போது 5ஆம் இடத்தை அறிவுன்னு சொல்லலாம். உங்களுடைய ராசியில் சந்திரன் இருக்கக்கூடியதை மனதுன்னு சொல்லலாம். மனதை அடக்கணும், அறிவுபூர்வமாக செயல்படணும். 6ஆம் இடத்துல இருக்கக்கூடிய கேதுவின் சாரம் சந்திரனுக்கு கிடைக்கிறதுனால இப்படியாக நீங்கள் அறிவுபூர்வமாக செயல்பட்டால் எவ்வளோ பெரிய கஷ்டம் பிரச்சனை இருந்தாலும் தீர்த்திடலாம். எதிரிகள் சுலபமாக இப்போது உங்களிடத்தில் கட்டுப்படுவாங்க, நினைத்த விஷயங்களை சாதிக்க முடியும். கன்னியா ராசி அன்பர்களே, ராசிக்கு 12ஆம் இடத்துல சந்திரன் இருக்கார், ராசிநாதன் புதன் 3ஆம் இடத்துலேருந்து 4ஆம் இடத்திற்கு வந்துட்டார். 4ஆம் இடம் வரும்போது சூரியன் சுக்கிரன் சனி இவர்களுடைய சேர்க்கை கிடச்சிருக்கு. உங்களுடைய ராசிக்கு 4ஆம் இடத்துல இப்போ 4 கிரகங்கள் இருக்குது. அப்படி இருக்கும்போது இந்த கிரகங்கள் எல்லாமே 7ஆம் பார்வையாக 10ஆம் இடத்தை பார்க்கும். வேலை அதிகமாகும் அப்படின்னு சொல்லலாம். வேலையில் ஏதாவது மாற்றங்கள் ஏற்பட இந்த காலகட்டத்தில் வாய்ப்புண்டுன்னு சொல்லலாம். சிலருக்கு இடமாற்றம் வருவதற்கு வாய்ப்புண்டு. ஏன்னா இது அர்த்தாஷ்டம சனியுடைய காலம். அதனால் நடக்கக்கூடியதை கிடைக்கக்கூடியதை ஏற்றுக்கொள்ளக்கூடிய மனப்பக்குவத்தை நீங்கள் வளர்த்து கொண்டால் மனதில் எப்போதுமே அமைதி இருக்கும். துளாராசி அன்பர்களே, ராசிக்கு 11ஆம் இடத்துல சந்திரன் இருக்கார். மிகச்சிறந்த நற்பலன் தரக்கூடிய நாளாக இந்த நாள் உங்களுக்கு அமையப்போகிறது. ராசியில் 2 கிரகங்கள் இருக்குது. ராசிக்கு 3ஆம் இடத்துல இப்போது 4 கிரகங்கள் இருக்குது. அதே போல் 11ல் சந்திரன் இருக்கார். 3ஆம் இடத்துல 4 கிரகங்கள் இருக்கிறதுனால அந்த 4 கிரகங்களுமே உங்களுடைய முயற்சிக்கு உண்டான கிரகமாக இருக்கும். 3ஆம் இடத்தை தான் அவருடைய முயற்சின்னு சொல்லலாம். அதாவது முயற்சின்னு சொல்லும்போது படிக்கிறது, கற்றுக்கிறது, வித்தை, தொழில் இதையெல்லாம் குறிக்கும். அப்படியாக அந்த இடத்துல 4 கிரகங்கள் இருக்கிறதுனால ஒன்றுக்கு மேற்பட்ட துறைகள் இருக்கும். துறைகளில் ஞானம் உங்களுக்கு இருக்கும். அதனால் பகுதி நேரத்தில் உத்தியோகம் போகிறது, பகுதி நேரத்தில் தொழில் தொடங்கிறது, தெரிந்த வித்தைகளை வைத்து அதன் மூலமாக பெயர் எடுக்க முடியுமா, புகழ் பெற முடியுமான்னு பார்க்கறது, இப்படிப்பட்ட விஷயங்கள்லாம் இன்றைக்கு நீங்கள் செய்யலாம். பிற இடத்துலேருந்து பாராட்டு, சலுகை, உயர்வு போன்ற விஷயங்கள் உங்களுக்கு கிடைக்கக்கூடிய நாளாக இது அமையும். விருச்சிக ராசி அன்பர்களே, ராசிக்கு 10ஆம் இடத்துல சந்திரன் இருக்கு. 10ஆம் இடம் ஜீவனஸ்தானம், அந்த இடத்துல சந்திரன் இருக்கார். அது சூரியனுடைய வீடு. அவருக்கு சாரம் கொடுத்தது, சந்திரனுக்கு சாரம் கொடுத்தது கேது. அவர் 3ஆம் இடத்துல இருக்கார். 3ஆம் இடத்துல இருக்கிற கேது வந்து இப்போது உங்களுக்கு நற்பலனை தந்துட்டுருக்காருன்னு சொல்லலாம். அதாவது 7 சனியில் ஜென்ம சனி விலகி 2ஆம் இடம் பாத சனி வந்திருக்கு. குரு 12ல் மறந்துருக்காரு. இப்படி இருந்தாலும் 9ஆம் இடத்துல ராகு, இதெல்லாம் இருந்தாலும் 3ல் கேது இருக்கிறதுனால சாமர்த்தியமாக செயல்பட்டு நீங்கள் அனைத்தையும் சமாளிச்சுட்டு வரீங்க. அப்படி இருக்கும்போது அவருடைய சாரம் பெற்ற சந்திரன் 10ல் இருக்காரு. அதனால் சாமர்த்தியமாக, வித்தியாசமாக, புதுமையாக நீங்கள் செய்யக்கூடிய காரியங்களுக்கு பிற இடத்திலிருந்து இப்போது நல்ல ஆதரவு கிடைக்கும். உயரப்போகிற நாளாக இந்த நாள் அமையும். தனுராசி அன்பர்களே, இன்று காலை 9:04 உங்களுடைய சந்திராஷ்டிரமம் முடிகிறது. அதன் பிறகு 8ல் இருக்கக்கூடிய சந்திரன் 9ஆம் இடத்திற்கு வந்துடுறார். அப்படி 9ஆம் இடத்திற்கு சந்திரன் வரும்போது அது சூரியனுடைய வீடு. அந்த சந்திரனுக்கு வீடு கொடுத்த சூரியன் ராசிக்குள்ளே இருக்கார். அதனால் இப்போது தந்தை சொல்படி கேட்டு நடக்கணும். குறிப்பாக அரசாங்க விஷயங்களில் கவனமாக இருக்கணும். பெரியவங்க மேலே இப்போ நல்ல அக்கறை நீங்கள் எடுத்துக்கணும். உயர்கல்வி சம்பந்தமான விஷயங்களை அதிகமாக சிந்திக்கணும். நீங்கள் ஒரு துறையில் படிச்சுட்டு வேற ஒரு துறையில் பணிபுரியறீங்கன்னு சொல்லும்போது படித்த துறையிலேயே ஏதாவது செய்ய முடியுமா கிடைக்கக்கூடிய நேரத்தில் அப்படின்னு சிந்திக்கலாம். இப்படிலாம் செய்யும்போது இந்த நாள் உங்களுக்கு சாதகமாக அமையும். மகர ராசி அன்பர்களே, இன்று காலை 9:04 உங்களுடைய ராசிக்கு 7ஆம் இடத்துல இருக்கக்கூடிய சந்திரன் 8ஆம் இடத்திற்கு வராரு. சந்திராஷ்டிரமம் தொடங்குது. ராசியில் இப்போது கேது இருக்கு. இன்றைக்கு அந்த கேதுவுடைய சாரத்தில் சந்திரன் 8ஆம் இடத்துல இருக்கார். அதனால் இன்றைய நாளில் விநாயக பெருமானை வழிபடணும். அருகம்புல் மாலை அவருக்கு சார்த்தலாம். அதே போல் நல்ல அபிஷேகங்கள் நடக்கும்போது கண்குளிரை பார்க்கலாம். முடிந்த அளவிற்கு பசும்பால் கொண்டு போயிட்டு சுவாமிக்கு அபிஷேகம் பண்ணி அதை பார்க்கலாம். இப்படியாக இன்றைய நாளில் நீங்கள் சங்கடகர சதுர்த்தி விரதம் இருந்து அவருடைய அபிஷேக ஆராதனைகளை கண்டு கழிக்கும் போது சந்திராஷ்டிரமத்தினால பிரச்சனைகள் ஏற்படாது, காரிய தடை விலகக்கூடிய நாளாக இது அமையும்.
கும்பராசி அன்பர்களே, ராசிக்கு ஏழாம் இடத்துல சந்திரன் இருக்கார். உங்களுடைய ராசிக்கு ஒன்பதாம் இடத்துலேருந்து குரு இப்போது ராசியை பார்த்துட்டு இருக்காரு. பதினொன்றாம் இடத்துல நாலு கிரகங்கள் இப்போது சேர்ந்துருக்கு. அவ்வளோ சிறப்பான காலம் இது அப்படின்னு எடுத்துக்கலாம். நீங்கள் எந்த நினைத்தாலும் அது அனைத்தும் உங்களுடைய கை வந்து சேரும். எது எதுக்கெல்லாம் கஷ்டப்பட்டீங்களோ அதெல்லாம் இப்போது எளிதாகும். நல்ல உயர்வு, நல்ல மன நிறைவு, அனைவரிடத்துல நல்ல பெயர் போன்ற விஷயங்கள்லாம் உங்களுக்கு கிடைக்கப்போகுது. திருமண தடை இருக்கக்கூடியவர்களுக்கு வரன் கிடைக்க போகிறது. இப்படியாக இது சாதகமான நல்ல திருப்பம் ஏற்படுத்தக்கூடிய நாளாக அமையும். மீனராசி அன்பர்களே, ராசிக்கு ஆறாம் இடத்துல சந்திரன் இருக்கார். ஐந்துக்குண்டான சந்திரன் உங்களுடைய ராசியை பொறுத்த வரைக்கும் ஐந்திலேயே ஆட்சி பெற்று இருந்தாலும் நன்மை, ஆறாம் இடத்திற்கு வந்தாலும் சந்திர புலன் என்ற முறையில் நன்மை. அதனால் இந்த நாளில் உங்களுடைய தடைகள், பிரச்சனைகள், கஷ்டங்கள்லாம் சரிப்படுத்த போகிறீங்க. நோய் நொடிகள், உடல் உபாதைகள் ஏதாவது இருந்தால் அதுலேயும் கூட இப்போ உங்களுக்கு விடுதலை கிடைக்கும். நல்ல ஆரோக்கியமும் நல்ல தைரியமும் இருக்கக்கூடிய நாளாக இந்த நாள் அமையும். இன்றைக்கு வெள்ளிக்கிழமையில் சங்கடகர சதுர்த்தி. விநாயகப் பெருமானை பொறுத்தவரைக்கும் லக்ஷ்மி கணபதி, சக்தி கணபதி, வல்லப கணபதி அப்படின்னு சொல்லி அம்பிகையோடு சேர்ந்து இருக்கக்கூடிய ஒரு அம்சமாகவும் இருப்பார். அதில் இன்றைய நாளில் விரதம் இருந்து அவருடைய அனுகிரகத்தையும் அம்பிகையுடைய அனுகிரகத்தையும் பெறுவோம். மீண்டும் நாளை சந்திப்போம். நன்றி, வணக்கம்.